எந்த ரயில் நிலையத்திலும் இருக்கிற கடைகளில், ஸ்டேஷனில் இருக்கிற கடைகளில் கேஸ் அடுப்பு பயன்படுத்தக்கூடாது, எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் பயன்படுத்தணும். எனவே எல்லா இடங்களிலும் எலக்ட்ரிக்கல் அடுப்பு தான் இருக்குது. அவ்வளவு பாதுகாப்பு விதிமுறைகள், தீப்பிடிக்கக்கூடிய எதுவும் தீப்பற்றக்கூடிய எதுவும் ரயில் நிலையத்திற்குள்ளோ ரயிலுக்குள்ளோ கொண்டு வரக்கூடாது என்று விதி இருக்கிற பொழுது இந்த விபத்துக்கான காரணம் ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு தனிநபர் கொண்டு வந்த, ஒரு பயணி கொண்டு வந்த ஒரு பொருளால் ஏற்பட்ட விபத்தல்ல. இந்த ரயில் புறப்பட்டு இன்றோடு 10 நாள் ஆகிறது. இந்த பெட்டி லக்னோவில் புறப்பட்டு இன்றோடு 10 நாள் ஆகிறது. 10 நாள் எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எந்த ரயில் நிலையத்திலும் எந்த ரயில் நிலைய சந்திப்பிலும் இது சோதனைக்கு உட்படுத்தப்படவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரயில்வே பாதுகாப்பு துறைக்கு பயணிகள், சுற்றுலா பயணிகள் பெட்டிகளை ஆய்வு செய்வதற்கான வழிமுறைகளே சொல்லப்படவில்லை என்ற அர்த்தம். இல்லை, ஒரு ஸ்டேஷனில் நடந்தது இல்லை, 10 நாள் இந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது, இந்த பெட்டி வந்து போய்கிட்டே இருக்குது. 10 நாளும் ரயில்வே பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரிகள் யாரும் சோதிக்கவில்லை என்பது தான் இன்றைக்கு தெரிய வருகிறது. மிகுந்த வேதனையாக இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த விபத்து ரயில் பயணத்தின் பொழுது நிகழ்ந்திருந்தால் எவ்வளவு பெரிய விபத்தாக மாறியிருக்கும். காலை 5:40 ரயில்வே நிலையத்துக்கு வந்த பிறகு அந்த விபத்து நடந்தது, அதுவே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்திருந்தால் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு நிகழ்ந்திருக்கும். எனவே இதற்கு முதல் பொறுப்பு ரயில்வே துறை, ரயில்வே துறை பாதுகாப்பு துறையினுடைய தோல்வியே, பாதுகாப்புத்துறையின் கொள்கையே அதற்கு காரணம். நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ரயில்வே பாதுகாப்பு துறையை பலப்படுத்த வேண்டும். 10,000 பணி காலியிடங்கள் இருக்குது ரயில்வே பாதுகாப்பு துறையில், அது மிக முக்கியமான காரணம். சமீபத்தில் சபர்பன் ரயிலில் பெண்களுக்கான பெட்டிகளில் போதிய பாதுகாப்பு வீரர்களை பயன்படுத்த முடியவில்லை என்பதற்காக பொது பெட்டிகளுக்கு நடுவில் பெண்களுக்கான பெட்டியை இணைக்கிறோம் என்று ரயில்வே துறை அதிகாரி சில மாதங்களுக்கு முன்பு அறிக்கை கொடுத்தார். ஏன்னா அவ்வளவு இடம் வேங்கட்டாக இருக்குது, அப்போ போதிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இல்லை, பாதுகாக்கிறதுக்கான கொள்கையும் இல்லை. குறிப்பாக ஐஆர்டிசியில் புக் பண்ணப்படுகிற சுற்றுலா பயணிகள் பயணிக்கிற பெட்டிகளை பாதுகாப்பு சோதனை இடுவது சம்பந்தமாக எந்த தெளிவான வழிகாட்டுதலும் இல்லை என்பதும் இந்த விபத்துக்கு முழு முதல் காரணம் ரயில்வே துறையினுடைய பாதுகாப்புத்துறையினுடைய குறைபாடு என்பதை நான் இங்கே குற்றஞ்சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் ரயில் பெட்டிகளுக்குள் தீயணைப்பு கருவி, ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் தீயணைப்பு கருவி இருக்குது. நான் ஏசியில் இருக்கிறவங்கெல்லாம் பயணிகள் கிடையாதா? அதுலேயுமே சில ஏசி கம்பார்ட்மெண்ட்கள் இல்லை, நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்லேயும் தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்படணும். சுற்றுலா பயணிகளினுடைய கம்பார்ட்மெண்ட்டிலையும் பெட்டிகளிலும் தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ரயில்வே நிர்வாகம் பயணிகள் பாதுகாப்பு விஷயத்தில் தொடர்ந்து அலட்சிய போக்கு கடைபிடிக்கப்படுகிறது. சமீபத்தில் 2 பெரும் விபத்துகளை இந்திய ரயில்வே சந்தித்து விட்டது. நீங்கள் வந்து அரசு வந்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, போன ஆண்டு 2021-22 4 ஆக்சிடென்ட்டு அப்படின்னு நம்ம கேட்டால் 4 விபத்து தான் சொல்லுவாங்க. வெறும் எண்ணிக்கை அல்ல, அதாவது விபத்து நடந்த பிறகு சொல்லுகிற காரணம் முக்கியமல்ல, விபத்தை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை தான் மிக முக்கியம். இன்றைக்கு மதுரை ரயில் நிலையத்தில் தீப்பிடித்து இருக்கிற இந்த ரயில் பெட்டியினுடைய இந்த நிகழ்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக ரயில்வே பாதுகாப்புத்துறையினுடைய அலட்சியமும் கொள்கையிலே தெளிவின்மையும் காட்டுகிறது. 10 நாட்கள் வந்து கேஸ் சிலிண்டரோட மண்ண அணு அடுப்போட தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களோட ஒரு பெட்டி வந்து 10 நாட்கள் ஏறக்குறைய பாதி இந்தியாவை கடந்து வந்திருக்கு. லக்னோவில் ஆரம்பித்து 10 நாள் பயணப்பட்டிருக்குன்னா அதை வந்து செக் பண்ணுறதுக்கான, பரிசோதிப்பதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் ரயில் நிலையத்தை பார்வையிட வேண்டும், இந்த ரயில் நிலையத்தினுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும், மேம்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இங்கே இருக்கிற ரயில்வே பயனாளிகள் அமைப்பு தொடர்ச்சியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில், அதே போல் எங்களது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளிலே தலையீடு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்வையிட வந்திருக்கிறோம். திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளரும் காலையில் பேசினார், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் மதுரை, அதாவது சதன் ரயில்வே, தென்னக ரயில்வேயில் 75 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட இருக்கிறது. அதில் திருப்பாதிப்புலியூர் ரயில் நிலையமும் ஒன்று.
7.5 கோடி ரூபாய்க்கு இப்பொழுது இந்த ரயில் நிலையம் வந்து மேம்படுத்தப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் சில மாதங்களிலே துவங்க இருக்கிறது. பயணிகளின் நலனை மையப்படுத்தி செய்ய வேண்டிய மாற்றங்களுக்கான ஆலோசனையும் சொல்லியிருக்கிறோம், அதுவும் வந்து செய்யப்படும். எனவே திருப்பாலிப்புலியூருடைய ரயில் நிலைய மேம்பாட்டினுடைய பணி அடுத்த 2 மாதங்களில் துவங்க இருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தி. உரிய முறையில் அதற்கான வடிவமைப்பில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். மேல் அதிகாரியிடமும் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் தெரிவிப்பேன். இரண்டாவது, இந்த ரயில் நிலையத்திற்கு வந்து போகிற ரயில்கள், நின்று செல்ல வேண்டிய ரயில்கள், கூடுதல் ரயில்கள் சம்பந்தமாக 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார்கள். அவை அனைத்தும் ரயில்வே போர்டு எடுக்க வேண்டிய முடிவுகள். நிச்சயமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ரயில்வே துறையினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் என்ற முறையில் இதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்தந்த ரயில்கள் இங்கே வந்து போவதற்கும், இங்கே சென்று கொண்டிருக்கிற ரயில்கள் நின்று செல்வதற்கும், புதிய ரயில்களுக்கான ஏற்பாட்டுக்குமான இந்த கோரிக்கைகளை நிச்சயம் வலியுறுத்துவேன். கடலூர் நாடாளுமன்றத்தில் சேர்ந்துட்டாரா? ஏன்னா படத்தில் ஒரு நடவடிக்கை இல்லாத போது வந்து அவங்களுக்கு எதிராக நீங்க காணவில்லைன்னு போஸ்டரே விட்டுறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இப்ப இருக்கிற நாடாளுமன்றத்தில் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கலாமா? நல்ல நல்ல கேள்விங்க. 26 நாள் பார்லிமெண்ட் நடக்கிறப்ப ஒரு நாள் கூட வராத பிரதமர் இருக்கிற ஒரு நாட்டில் இந்த கேள்வியை பிரதமர்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.